வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் மிக உறுதியாக ஒழுக்கத்தில் நிலைத்து கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வல்ல ஈசனை உங்களுக்குள்ளாக காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆச்சுங்களா, சாதாரண விஷயமே கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் அம்மனமாக ஓடிக்கொண்டு இருக்கையில் நம்ம மட்டும் கோமணம் கட்டிட்டு உஷாராக இருக்கிறோம். ஆகவே நம்ம கொஞ்சம் தனித்து தான் இருப்போம். ஆச்சுங்களா, எல்லா விதத்திலும் எல்லாருடைய தாட் ப்ராசஸும் நமக்கு பொருந்தம் என்பது கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாமே புரிஞ்சுக்கணும். இப்போது நம் சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது அந்த வித்தியாசத்தை உணர்த்துவதாக இருக்கும். நான் கேள்வி படிச்சுட்டு உங்களுக்கு வந்து பதிலுக்கு வந்துடலாம். ஹாய் அண்ணா, வெரி குட் டே. டியூரிங் மை டேஸ் வித் பிரம்மச்சரியா ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் டூ மச் எனர்ஜி இன் நைட் அண்ணா. ஐ எம் நாட் ஆல்சோ ஏபிள் டு ஸ்லீப் அட் ஆல். ஈவன் இன் மிட் நைட் ஐ வாண்ட் டு வேக் அப் அண்ட் பஞ்ச் தி வால். டூ மச் எனர்ஜி அண்ட் அக்ரஷன் இஸ் தேர். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில். ஐ எம் லாஸிங் ஸ்லீப் எவ்ரி டே அண்ணா, ப்ளீஸ் கைட் மீ இன் திஸ். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, சாதாரணமாக நம்முடைய உடம்பு அப்படிங்கிறது வந்து இறைவனின் உச்சகட்ட பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்ட தி எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் மீடியம் அப்படின்னா நம்முடைய உடல் தான். நம்ம என்ன விஷயத்தை பண்ணி பழக்கப்படுத்தி இருந்தாலும் அது பதிஞ்சிரும். அது பதிஞ்சு திரும்பவும் அதே காலம் அதே நேரம் சூரியனின் அலைவரிசை, சந்திரனின் அலைவரிசை, கோள்களின் தாக்கம் அவை எல்லாம் இணைஞ்சு அந்த க்ஷணம் திரும்ப வரும்போது திரும்பவும் நமக்கு அதை நினைவூட்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு 10 மணிக்கு நீங்கள் ஒரு டீ சாப்பிட்டு பழகியிருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்தே அதே. அப்போ சந்திரனின் இடம், சூரியனின் இடம் எல்லாம் அந்த காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் வாட்ச். ஆனால் இயற்கைக்கு வந்து அப்படி இல்லை. இயற்கை வந்து நம்ம வந்து ஒரு பிரபஞ்ச களத்தில், காந்த களத்தில் இருக்கிறோம். அப்போது அந்த நேரமும் அது அந்த சூழலும் சார்ந்து வரும்போது நமக்கு அந்த டீ குடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இது போல் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கிற பழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து பல மடிப்புகளோடு, பல பல முடிச்சுகளோடு நம்ம உடல் அளவிலும் மன அளவிலும் நமக்குள்ளாக இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. இப்போது அந்த முடிச்சுக்களில் மிக மிக பெரிய கடினமான முடிச்சு அப்படின்னா சுய இன்பம் மற்றும் வந்து ஐம்புலன்கள் வழியிலாக ஆற்றல் விரயம் செஞ்சு பழகிய பழக்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிச்சுக்கள் நம்முடைய உடல் எனும் ஜீவகாந்தத்திலும், அது வந்து வான்காந்தத்திலும் பதிஞ்சு நம்மை வழி நடத்திட்டு இருக்கு. அப்போ அந்த நேரமும் அந்த காலமும் அந்த சூழலும் வரும்போது, புற உலகில் வரும்போது உள்ளுக்குள்ளுக்கிற அந்த நம்முடைய பஞ்சபூதங்கள் அதுக்கான கிரேவிங்ஸை உண்டு பண்ணிடும். பல சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத காலங்கள், பெரும்பாலான காலம் வாழ்ந்துட்டு இப்போ தான் பிரம்மச்சரியத்தில் திடீர்னு நிலச்சிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா விதை ஒரு வருடம் பிடிக்கும், அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா விதை பிடிக்காது. எக்ஸாம்பிள் வந்து புளிய மரம் போன்ற மரங்கள் ஒரு வருடம் நல்லா காய்க்கும், மறு வருடம் காய்க்காது. இந்த காய்க்காத வருடத்திலிருந்து அடுத்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மரம் நல்லா புஷ்டியாகும், அப்புறம் காய் இருக்காதானே. அதே மாதிரி காய்க்கும் வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் நார்மலாக இருக்கும், கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கும், ஆனால் காய் நிறையா பிடிக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் உடலில் வந்து ஆற்றல் விரயம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் போது நம் உடலின் உள்ளுறுப்புக்கள், வெளியுறுப்புக்கள் மன அளவிலும் அபரிமிதமான எனர்ஜி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். நம்மை உடல் அளவிலும் மன அளவிலும் மிக அதிக அபரிமிதமான ஆற்றலை பிரம்மச்சரியம் நமக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி நைட்டு தூங்கவே முடியல, பயங்கர எனர்ஜியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது, அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவு அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து குறைச்சிட்டே வரலாம். உணவு ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி எனர்ஜி இருக்குது. நீங்கள் நம்ம வந்து நம்முடைய ஆற்றலை வந்து எண்டு ரிசல்ட்டாக உயிரணுக்கெல்லாம் விரயம் செய்யலை அப்படிங்கும்போது ஐம்புலன்கள் வழியாக வெளியேற்றும் ஆற்றல், இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும் அப்படின்னாலே இந்த சோசியல் மீடியாலேருந்து விலகிறது, தீய பழக்கங்கள்லேருந்து விலகிறது, இது போன்ற பல்வேறு ஆற்றல் விரயமாகும் விஷயங்களை தவிர்த்து தான் நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியுது இந்த காலத்தில். அப்படி ஆற்றல் விரயங்களே நம்ம பெரும்பாலும் தவிர்த்துறதுனால நமக்குள்ளே வந்து ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். அப்போ அந்த ஆற்றலை வந்து சமன்படுத்தி கொள்ளுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய விஷயம்தான் யோக பயிற்சிகள் அப்படின்ட்டு. ஆச்சுங்களா, அபரிமிதமான ஆற்றல் இருக்குது. அப்போ அந்த ஆற்றல் வந்து உடல் அளவில் வந்து அந்த ஆற்றலை உடலுக்கே திரும்ப ஊக்கமாக கொடுப்பதற்கு அப்படிங்கிறக்காகத்தான் யோக பயிற்சிகளை நம் முன்னோர்கள் வடிவமைச்சாங்க. நம்முடைய சித்தர்கள் சொல்லும்போது கூட, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக வெளிக்குள்ளே மனசை வச்சுட்டு யோக வெளிக்குள்ளே உடம்பை வச்சுருப்பேன் அப்படிம்பாங்க சித்தர்கள். எப்படி?
ஏக வெளிக்குள்ள வெட்ட வெளிக்குள்ள மனசு எம்டினஸ்ல வச்சுட்டு ஆச்சுங்களா உடலை யோக வெளிக்குள்ள வச்சிருப்பேன் அப்படிம்பாங்க. அப்போ அப்போ என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற எக்ஸஸான ஆற்றல் வாத பித்த கபம் போன்ற எல்லா வகையான நோய்களும் எல்லா வகையான குழப்பங்களும் இறை ஆற்றலினால் சிவத்தை நமக்குள்ளாக வச்சிருக்கிறதுனால சரியாயிட்டே வரும். அப்போ மன அளவிலும் எம்டினஸோட வச்சிருக்கணும். அப்போ இந்த இரண்டு விஷயத்தை நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உறக்கம் அப்படிங்கிறது தேவையில்லாமாயிரும். நாளாக நாளாக எல்லோரும் விழித்திருக்கும் போது எவன் உறங்குகின்றானோ, எல்லோரும் உறங்கும் போது எவன் விழித்திருக்கின்றானோ அவனுடனேயே நான் இருக்கின்றேன்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்களா. எல்லாரும் விழிச்சிட்டு ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு புலன்கள் வழியே ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு இருக்கீங்கள நம்ம ஆற்றல் விரயம் செய்யாமல் ஒழுக்கத்திலும் சுய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறோம் கேட்டிங்களா. எல்லாரும் விழிச்சிருக்கும் போது ஆற்றல் விரயம் செய்யும் போது நாம் விரயம் செய்யாமல் இருக்கோம். எல்லாரும் உறங்கும் போது ஏன்னா அங்கே ஆற்றல் ஒன்றும் இல்லை, தீந்து போச்சு. ஆற்றலை வந்து அவங்க கெயின் பண்ணணுங்கிறதுக்காக உறங்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த இழப்பே இல்லையே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முழு விழிப்பு நிலையில் தவத்திலேயே இருக்கிறோம், தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போது உறக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. 3 மணி நேரம், 2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தூங்கினா விழிப்பு வந்துருச்சுன்னா எந்திரிச்சிக்கலாம். டயர்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கலாம். இப்படி தான் இருக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா குறையுது. ஒரு வண்டி வந்து குறைவான பெட்ரோலில் நிறைய மைலேஜ் ஓடுது அப்படின்னா நல்ல விஷயம் தானே ஆச்சுங்களா. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் சொல்லும்போது சாதாரண மக்கள் ஓடிக்கொண்டு இருப்பதற்கும் நமக்கும் வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. ஆடும் பார்த்தா வெள்ளைக்கலர் ஆடு இருக்குது, வெள்ளைக்கலர் நாய் இருக்குது. நாய் எவ்வளோ உஷாராக இருக்கும், உழைக்கும், வெளியாளர்களை பார்த்தா இது பண்ணும், பயங்கர அவேர்னஸோடு இருக்கும். ஆடு என்ன பண்ணும், அது பயந்துகிட்டே சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த வித்தியாசம் பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து அந்த வடிவமைப்பு ஒரு மாதிரி இருந்தாலுமே அதனுடைய குணநலன்கள் வேறு வேறையாக இருக்கும். அது மாதிரி மனிதர்களுள் எல்லோரும் ஒரு மாதிரி இருந்தாலுமே நம்முடைய இயல்பான குணநலன்கள் அவங்களிலிருந்து ரொம்ப மேம்பட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆற்றல் அபரிமிதமாக இருக்குது அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்து முதல்ல அந்த ஆற்றலை சமன் பண்ணிக்கிறதுக்காக உணவை குறைக்கும் வழிகளை பாருங்கள். அடுத்தது அதே ஆற்றலை யோக பயிற்சிகள் மூலமாக நம் உடலை மேம்படுத்தி கொள்வதற்காக பாருங்கள். அடுத்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமூலராக சொல்லுவார், காலையில் மதியம் மாலை 3 நேரங்களிலும் நம்முடைய விந்து ஜெயம் கலந்த உடற்பயிற்சிகள் செய்யும் போது நரைதிரை நாசமே வாத பித்த கபம் எல்லாம் போயிடும் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். யோசிச்சு பாருங்கள், இந்த ஏஜிங் இல்லாமல் போயிடும். ஏன் யோகம் பண்ணுறது அப்படின்னா உடலை வந்து அந்த சிவநிலையில் நிலைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அந்த வயதாவது அப்படிங்கிறது தடைபட்டு போயிடும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே தவம் பண்ணுறது, இரவில் உறக்கம் வரலைன்னா அமைதியாக தவம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மனசு எம்டினஸில் வச்சுருக்கலாம். நீங்கள் எந்த கேட்ஜெட்ஸ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அமைதியாக உட்காந்து மனசு சுத்த வெளியில் தூய்மையாக ஜஸ்ட் பிராண தவம் அப்போ இது போன்ற தவங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வான்காந்த ஆற்றல் உள்ள நுழைய கொஞ்சம் கொட்டாயி வரும், கொஞ்சம் அப்படியே வந்து சொக்கி தூக்கம் வரும்போது நீங்கள் படுத்து தூங்கலாம் ஆச்சுங்களா. ஸோ உறக்கத்தை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி வர வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் தவத்தில் இருந்தீங்கன்னா விழிப்பு நிலையில் எவ்வளோ நேரம் முடியுதோ இருந்துட்டு அப்படியே படுத்து உறங்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் உறக்கம் நீங்கள் ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு இருந்த காலத்தில் இருந்த அளவுக்கே இப்போவும் நீங்கள் வாழணும்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் எல்லா விதத்திலும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை அடாப்ட் பண்ணுறதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு சின்ன உதாரணம் வந்து, முதல்ல மொண்ணை கத்தி இருக்குது, மொண்ணை கத்தி, அந்த கத்தியை வந்து நீங்கள் இடுப்பில் வச்சுருந்தீங்க. அப்போ அது வந்து உங்கள் உடலை பெருசாக பாதிக்காது, ஏன்னா அதில் அந்த கூர் மழுங்கி இருக்கும், உங்கள் உடலை பெருசாக பாதிக்காது. ஆனால் இப்போது வெளியில் தான் இருக்குது, உரையெல்லாம் எல்லாம் சும்மா சொருகி வச்சுருக்கீங்க, இருந்தாலும் உங்களை பாதிக்கலை, ஏன்னா கத்தி மொண்ணையாக இருக்குது. அதே இப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கூர் தீட்டி கொண்டு அந்த கத்தி முனையை கூர் தீட்டி கொண்டு அப்படியே வச்சுருக்கீங்க. இப்போ அதை உடம்புல வச்சிங்கன்னா என்னாகும், அது உடலை வந்து கிழிக்கும் கரெக்டுங்களா, காயங்கள் ஆகும். அது மாதிரி தான் நீங்கள் பிரம்மசரீரத்திலும் தவத்திலும் யோக பயிற்சியிலும் இருக்கும்போது நான் கத்தின்னு சொல்கிறது உங்களோட மனசு ஆச்சுங்களா. உங்கள் மனசை தான் சொல்கிறேன். உங்களோட மனசு வந்து உரைக்குள்ளே போட்டு வைக்கணும். ஏன்னா நீங்கள் கூர் தீட்டப்பட்ட கத்தியாக இருக்கீங்க. முதல்ல மொண்ணை கத்தியாக இருந்தீங்க, முதல்ல உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு பெரிய வலிமை இல்லாமல் இருந்தது, உங்களுடைய வார்த்தைகளுக்கு வலிமை இல்லாமல் இருந்தது, உங்களுடைய செயல்களுக்கு வலிமை இல்லாமல் இருந்தது, பலன்கள் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது பிரம்மசரீரத்திலும் தவத்திலும் யோகத்திலும் நீங்கள் நிலச்சிருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு உரைக்குள்ளே போட்டு தான் நீங்கள் வைக்கணும். அதாவது உங்களுடைய மனதை தவத்தில் எம்டினஸில் அடிக்கடி தியானமும் தவமும் பழகி பழகி அதில் நிலச்சி தான் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் வாழ்க்கை நடைமுறையாகட்டும் மேலும் மேலும் சிறப்படையும். ஏன்னா நீங்கள் வலிமை அடைஞ்சிட்டே போகிறீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு
ஒரு மாடு ஒரு வயலுக்குள்ள போறக்கும் ஒரு யானை ஒரு வயலுக்குள்ள போறக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் யானையை போல வெளி உலகத்தில் வந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு புரியாட்டியும் உங்களுடைய ஆரா அப்படிங்கிற விஷயம் வந்து விரிவடைஞ்சிருக்கும். வலிமையான காந்த ஆற்றல் கொண்ட மனிதராக நீங்கள் மாறியிருப்பீங்க. அப்போது உங்களுக்கே தெரியாமல் வெளி உலகத்தில் கண் பார்வைக்கு தெரியாமலேயே நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுனால. ஆகவே நீங்கள் உங்களை பொறுமையாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் இப்போ எனக்கு இது சரி பிளானிங் எல்லாம் கிடையாது ஆச்சுங்களா. இன்றைய தினம் எனக்கு எப்படி தோணுது, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நான் எப்படி இருந்தால் ஆற்றலை சரி பண்ணிக்கணும்ட்டு இன்றைக்கி பசிச்சா உணவு எடுத்துக்கோங்க, பசிக்கலைன்னா எடுக்காதீங்க, உறக்கம் வந்தால் உறங்குங்க, இல்லைன்னா உறங்காதீங்க. அப்போது ஆற்றல் எனர்ஜி நைட்டு ஓவராக இருக்குது அப்படின்னா அந்த நாள் முழுக்க என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, அதில் எதை குறைச்சிக்கலாம், எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நாள்பட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும், உணவே தேவையில்லை, சூரியனை பார்த்து சூரியதேவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேஜெல்லாம் வந்துடும். அப்போது வந்து நீங்கள் யோ சித்தராக கூட நீங்கள் காடுகளில் கூட போயிடலாம், அந்த அளவுக்கு ஒரு வலிமை கிடச்சிரும் ஆச்சுங்களா. சாதாரண விஷயமே இல்லை, நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சாதனை மார்க்கம், ஒவ்வொருவரையும் ஒரு சித்தராக மாற்றுவதற்கான ஒரு பயணத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் அந்த அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகம் ஆச்சுங்களா. அப்போ அதற்கான உடல் அளவிலும் மன அளவிலும் ஏற்படும் மாற்றங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை புரிஞ்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை இதை பருப்பாக பிரேக்கு, இதை பருப்பாக ஆக்சிலேட்டரு, இது பருப்பாக ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுத்தாச்சு. அதனால தான் நம்முடைய பயிற்சி முறைகளில் பாரத தேசத்தில் இருக்கிற அனைத்து வகையான யோக பயிற்சிகளையும் சுருக்கி எசன்ஸ் சாரமாக நம்முடைய தவ யோகாவில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அதில் யோகங்களில் உச்ச யோகமாக விந்துஜயம் பயிற்சியும் கொடுத்துருக்கோம். அது போக குரு வேதாத்ரி மகரிஷியின் உடற்பயிற்சிகள் இருக்குது, எவ்வளவு ஒரு குண்டலினி தவங்கள் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடு, எல்லாமே இருக்குது, இது காம்பேக்டாக எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு எது தேவைப்படுதோ, எந்த நேரத்தில் எது பண்ணால் உங்களுக்கு சமன் பண்ணிக்க முடியும், திடீர்னு உங்களுக்கு பொருளாதார தேவை அதிகமாயிருது, ஒன்றும் இல்லை, வசிய மந்திரங்கள் எடுத்து ஒரு 10 நாள் சொன்னீங்கனாலே வெளி சூழல்கள்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாவற்றுக்குமான சொல்யூஷன்ஸ் இன்னமும் நம்ம பயிற்சிகளில் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது காம்பேக்டாக. உங்களுக்கு என்ன தேவை, எது ஆற்றல் அதிகமாக இருந்தால் அதை எப்படி குறைக்கலாம், அப்போ நீங்கள் எப்படி குறைக்கலாம்னு யோசிக்கும் போது, ஓ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9 மைய தவம் குண்டலினி சக்கரங்களுக்குள்ளாக கீழே இருக்கும் 5 சக்கரங்களில் தவம் பண்ணும்போது ஆற்றல் குறையும். உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிற சக்கரங்களில் தவம் பண்ணும்போது எனர்ஜி அபரிமிதமாக குறையும் ஆச்சுங்களா. அப்போது இரவு உறங்குறதுக்கு முன்னாடி இந்த சக்கர தவங்கள் சாவித்திரி தவங்கள் நம்ம கொடுத்துருப்போம். சாவினா இப்படி சாவி வந்து ஒரு துளையில் போட்டு திறக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சக்கரங்களும் ஒரு துளை மாதிரி அந்தந்த சக்கரங்களுக்குள்ள இருக்கிற கர்மாஸ் குறையிறதுனால நமக்கு ஆற்றல் அபரிமிதமாக அங்கே செலவாகும், அப்போ நம்ம ஆற்றல் சமமாகும். அப்போ மறுபடியும் அடுத்த நாள் பயங்கர எனர்ஜியாக இருக்குன்னா ஒரு யோகா பயிற்சி 1.5 மணி நேரம் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது போல் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, இது ஸ்டேரிங் இருக்குது, பிரேக் இருக்குது, எக்ஸலேட்டர் இருக்குது, கூட பெட்ரோல் மாதிரி நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற ஆற்றல் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் தான் பொறுமையாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா. இது வந்து அதை எப்படி ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் இல்லைங்களா. எல்லாமே எப்படி ட்ரைவ் பண்ணுறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே நம்ம டெய்லி வந்து சத்சங்கமும் இப்போது போயிட்டு இருக்கு, 1000 வீடியோக்களுக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஊக்கமும் கொடுக்கும். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸு, எனர்ஜி அதிகமாக இருந்தால் அதை எப்படி குறைக்கலாம், அப்போது எனர்ஜி வந்து குறைவாக இருந்தால் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதா அது ஒரே வழி ஆச்சுங்களா. எல்லா வகையிலுமே நம்ம சொல்யூஷன் சொல்லிகிட்டே இருக்கிறோம், சொல்லியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.